ஃப்ரெண்ட்லி டைப் தான் பிரதர். என் குழந்தைங்க ஃப்ளாட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே சீக்கிரமாவே அடாப்ட் ஆயிடும். நம்ம குவாலிட்டியான பப்பீஸ் வந்து நம்மகிட்ட காக்கர் ஸ்பானியல் பப்பீஸ் நம்ம அவைலபிளா இருக்கு. அப்புறம் நம்மகிட்ட வந்து இந்த பிரீட் மட்டும் தான் இல்லாம இல்ல, நம்மகிட்ட பக் இப்ப ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கு. லேப் கலர் டிஃபரன்ஸ் வந்து நம்மகிட்ட ரெண்டு கலர் இருக்கு, கோல்டு கலரும் இருக்கு, பிளாக் கலரும் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கலர் டிஃபரெண்ட் வந்துச்சுன்னா மதரோட கலர்ல வந்து அந்த மில்க் ஒயிட்ல நம்மளுக்கு. என்னோட பேர் வந்து கலை, பெரம்பூர்ல நம்ம லொகேஷன் இருக்கு. நம்மகிட்ட வந்து இப்போ இங்கிலீஷ் காக்கர் ஸ்பானியல் வந்து பப்பீஸ் அவைலபிளா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. You guys are not subscribe and you're watching this video. Bell icon இருக்கோ, அது டிங் டிங் டிங், ஹா subscribe. இது வந்து இங்கிலீஷ் காக்கர் ஸ்பானியல் பிரதர். இது வந்து ஆமா பீகிள் இந்த மாதிரி பிரீட்ல வந்து ஷார்ட் பிரீட்ல வரும். இது ஷார்ட் பிரீட், ஆமா பீகிள் சைஸ் தான் இருக்கும், பட் வந்து உங்களுக்கு ஹேர் growth வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கு இது. இது ஃாதரும் அப்படி தான் இருக்கும், மதரும் அப்படி இருக்கும். ஓன் லெட்டர்மென்ட் நம்மளோட வீட்ல இருக்க ஃபெமில குட்டி போட்டு இருக்கு. இது எத்தனை பப்பீஸ் பிரதர் டோட்டலா? மொத்தம் 6 பப்பி இருக்கு. இவங்க தான் மதர். ஆமா இவங்க மதர். பாத்தீங்கன்னா ஒயிட்ல இருக்க எல்லாமே பிளாக். ஃாதர் வந்து ஜெட் பிளாக் பிரதர். சோ அதனால நமக்கு எல்லாமே ஜெட் பிளாக்ல வந்துச்சு. இது மதர் லைட்டா கோல்ட் கலர் இருக்கறதால கோல்ட்ல கோல்டுல ரெண்டு நம்மளுக்கு ரெண்டு மேல் இருக்கு. எல்லாமே உங்க பீஸ் தான். ஆமா ஆமா. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்? மூணு மேல் மூணு ஃபீமேல் இருக்கு பிரதர். உங்க கரெக்டர்ல அப்படி பிரதர் இருக்கு. கரெக்டர் எல்லாமே ஹைபிரிட். ஆமா பிளாட்ல பிளாட் தான். பிளாட்ல வளர்க்கறதுக்கு சீக்கிரமா அடாப்ட் ஆயிடும். கரெக்டர் வந்து ரொம்ப சாஃப்டா எல்லார்கிட்டுமே. இப்ப நீங்க வந்தாலும் உங்ககிட்டயே உங்க அடாப்ட் பண்ணுச்சுல, அந்த மாதிரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஜாலி டைப் தான், ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஃப்ரெண்ட்லி டைப் தான் பிரதர். என் குழந்தைங்க ஃப்ளாட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே சீக்கிரமாவே அடாப்ட் ஆயிடும். முடியல அப்படி பிரதர். இப்போ ட்ரிம் பண்ணிருக்கீங்களா இல்ல அவ்வளவு தான்? ஆமா ட்ரிம் பண்ணிருக்கோம் பிரதர். இந்த இயர்ல இருக்கிற growth தான் வந்து உங்களுக்கு ஹேர் growth. நம்ம மதர் ஃபீடிங் போயிட்டு இருக்கதால நம்ம வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருக்கோம். காது இவ்வளவு பெருசா இருக்கு. அதான் பிரதர் பீகிள் பூடல் இந்த 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 ஆங்கிலேஷன் தான் வரும். இயர் இயர் வந்து லெந்த் தான் வரும் உங்களுக்கு. இது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமா? பீடு கிடைக்குமா? சேனல் ரொம்ப ரேர். இல்ல இது ரேர் தான் பிரதர். நம்ம கிட்ட ஹோம் லிட்டர்மென்ட் பண்ணது எவ்வளவு? நம்ம வாங்கும்போது 40,000 வாங்கினது அப்ப வாங்கினது அந்த டைம்ல. ஆமா இப்போ கொஞ்சம் பிரைஸ் நம்ம கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இது கேசி எல்லாம் இருக்குங்களா? கேசி இருக்கு, வேணும்னா அப்ளை பண்ணி தரலாம். இல்ல நம்ம இப்ப வித்தவுட் கேசில தான் பண்றோம். கேசி வேணாலும் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். கலர் கலர் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கிட்ட ரெண்டு கலர் இருக்கு, கோல்டு கலரும் இருக்கு, பிளாக் கலரும் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கலர் டிஃபரெண்ட் வந்துச்சுன்னா மதரோட கலர்ல வந்து அந்த மில்க் ஒயிட்ல நம்மளுக்கு கலர் எதுவுமே ஆட் ஆகல. ஃபாதரோட கலர் வந்து ஃபுல்லா ஆட் ஆயிருச்சு. என்னடினா அஞ்சு குட்டியுமே நாலு குட்டியுமே பிளாக்ல வந்துருச்சு, ரெண்டு மட்டும்தான் மதரோட கலர் குரூத்ல வந்துருக்கு. மூணு ஃபீமேல் இருக்கு, ஒரு மேல் இருக்கு பிளாக்ல. ஒரு மேல் தான் இருக்கு. கோல்டு கலர்ல ரெண்டு மேல் இருக்கு. ரெண்டு மேல் தான். இது எப்படி எல்லாம் வளக்கணும்? எப்படி எல்லாம் எத்தனை நாள்ல இந்த பப்பி இது வாங்கலாம்? இப்ப வந்து இது வந்து 35 days ஆகுது சார். 38 days ஆகுது. 45 days நம்ம வந்து 45 days கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருவோம். நம்ம 45 days குள்ளேயே கொடுத்துருவோம். எதுக்காண்டினா அவங்க ப்ராப்பரா வேக்சின் பண்ணுவாங்க, டிவாமிங் பண்ணுவாங்கன்றதுக்காண்டி மொத்தமே 35 days அதுக்கு வந்து டேஸ்க்குள்ளே கொடுத்துருவோம். நம்ம எப்பப்பெல்லாம் வேக்சின் பண்ணணும் கரெக்டாக? 45 days ஃபர்ஸ்ட் வேக்சின் வரும் சார். 70 to 75 days செகண்ட் வேக்சின் வரும். 90 to 110 ரேபிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதான் நாய் யாரா கடிச்சாலோ நகரத்தை கீறினாலோ அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுவோம். 130 to 140 இன்னொரு வேக்சின் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வேக்சின் போடுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் மொத்தமே நாலு ஊசி நாலு ஊசி தான் போடுற மாதிரி இருக்கும் இந்த ஒன் இயர்க்குள்ள. சரி, இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் அதிகமாக வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி செலவு இருக்கும்? என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க ஸ்பெஷலாக? இது மேக்ஸிமம் இதோட அடல்ட் ஏஜ் வெயிட்டே வந்து 10 to 15 kg தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப லார்ஜ் பிரீட்லாம் கிடையாது. இது இது டாய் பிரீட்னால உங்களுக்கு சைஸ் கம்மியாக தான் வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஈஸி தான். 15 to 16 inches தான் வரும். மற்றபடி ஏர் க்ரோத் வந்து உங்களுக்கு சிட்ஜு அந்த அளவுக்குலாம் வராது உங்களுக்கு. காது கிட்ட மட்டும் ஏர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பாடியில வந்து ஒரு 3 to 5 inches தான் வந்து ஏர் க்ரோத் இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி ட்ரிம் பாய் எப்படி முடி ரொம்ப கொட்டிட்டே இருக்குமா இல்ல அப்படிலாம் கிடையாது? அப்படிலாம் இல்ல பிரதர். நமக்கு இயர்ல மட்டும் தான் முடி அதிகமா இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு ஏர் ஃபால் பிரச்சனை தெரியாது. நமக்கு ஏர் ஃபால்ன்றது எல்லா பீடுக்குமே இருக்கும். நார்மலா இருக்க வேற ஏர் ஃபால் இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏர் ஃபால் இருக்காது. என்னென்னலாம் ஃபீட்ஸ் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு என்னெல்லாம் கொடுத்து இருக்கீங்க? நம்ம வந்து இப்ப ராயல் கனிங் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. சோ பப்பிங்களுக்கும் ராயல் கனி தான் போயிட்டு இருக்கு. குட்டிக்கு ராயல் கனி, ராயல் கனி செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ராயல் கனியும் போயிட்டு ஷெர்லாக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப மதர் ஃபீடிங்ல இருக்கு. சோ நம்ம கிட்ட வந்து இப்போ மூணு மேல் மூணு ஃபீமேல் இருக்கு. நான் வாங்கும்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கும்போது இதோட பிரைஸ் வந்து 40,000 இருந்துச்சு. நாங்க அப்படி அப்படியே லெஸ் பண்ணி ஒரு 35 பேசி வாங்கிட்டோம். இப்போ டாய் பிரீட், ஷார்ட் பிரீட்ன்றதால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா வளர்க்கலான்றதுக்காண்டி நம்ம இதை அப்ப எடுத்தது. சோ நம்ம வாங்கின ரேட்டு வந்து அப்போ அந்த ரேட் இருந்துச்சு, இப்போ அந்த ரேட் இல்ல. மார்க்கெட்ல போய் நம்ம விசாரிச்சும் பாத்துட்டோம். இப்ப அந்த ரேட்டுக்குள்ள பாதிக்கு பாதி தான் போயிட்டு இருக்கு. எப்படின்னா மேல் வந்து 15,000 தான் சொல்றாங்க,
ஃபீமேல் 13,000 நீங்க 40,000 வாங்குங்க. இப்போ பிரைஸ் அதிக அதிகமா சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறது இல்ல பிரதர். இப்போ நம்ம வந்து ரொம்ப நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் எல்லா செலிப்ரேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆஃபர்ல பண்ண போறோம். எப்படின்னா மேல் வந்து 15,000 பண்ண போறோம், ஆமா காக்கர் ஸ்பானியல் வந்து மேல் வந்து 15,000 பண்ண போறோம், ஃபீமேல் வந்து 13,000 பண்ண போறோம். பெஸ்ட் ப்ரைஸ் தான் பண்ணி தரோம். இவங்க நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபாதர் மதர் மீட்டிங் பண்ண வீடியோ எல்லாமே இருக்கு, நம்ம எது வேணாலும் அவங்களுக்கு ஆட் பண்ணலாம். இல்லை நேரில் வந்து பார்க்கணும், நேரில் வந்து பார்த்தா நம்மளுக்கு பண்ணி தரலாம் அவங்களுக்கு. அப்புறம் நம்மகிட்ட வந்து இந்த ப்ரீட் மட்டும் தான் இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட பக் இப்போ லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு, லேப் லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு, கோல்டன் ட்ரைவரும் இப்போ லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு, எல்லா ப்ரீடுமே நம்மகிட்ட இருக்கு. எந்த ப்ரீடுலாம் நேரில் வந்து ஃபாதர் மதர் வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட ஃபாதர் மதர் நேரில் பார்த்துட்டு பப்பி நம்மகிட்ட எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம இந்த போர்டிங் சர்வீஸ் எல்லாம் பண்றீங்களா? போர்டிங்கும் பண்றோம். என்ன சார்ஜஸ் வாங்குறீங்க? 500 வாங்குவோம். சோ அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. சோ இப்ப யாராச்சும் வெளிய போறவங்கன்னா கான்டாக்ட் பண்ணி போர்டிங் பண்ணனாலும் பண்ணி தரலாம். நம்ம இப்ப ஸ்டக் பர்பஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி என்னென்ன பிரீட்ஸ் வச்சிருக்கீங்க? முக்கியமா நம்ம அதை பத்தி தான் பேசணும். நம்ம வந்து சண்டே மார்க்கெட்ல இருப்போம், மற்ற நாள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கணும். ஸ்டெட்டிங் தான் நம்ம கிட்ட அதிகமா போயிட்டு இருக்கோம். எல்லா பிரீடிலும் நம்ம கிட்ட இருக்கு, எல்லாத்திலயும் நம்ம ஹேண்ட்லிங் ஸ்டெட்டிங் எல்லாமே நம்மளே பண்றோம். அப்புறம் இப்ப எப்படி பிரதர், இப்போ லாங்ல இருக்கவங்க பப்பீஸ் கேக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கரெக்டா பண்றீங்களா? ரீச் ஆகுறது நீங்க தான் கேரண்டி. ஆமா பிரதர், இப்ப நம்ம இப்ப ரொம்ப லாங்ல பெங்களூர்ல இருந்து ஒருத்தன் கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நைட்டு பப்பி ஏத்தினாதான் நாளைக்கு காலையில போய் இறங்கும். சோ அதனால வந்து அந்த டிரைவர் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்மளுக்கு அவங்களுக்கு கிளியரன்ஸா குடுத்துருவோம். சோ அவங்க பப்பி இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கால் பண்ணி பேசி அதெல்லாம் பக்காவா ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இப்ப சென்னை டெலிவரி பண்ணுறீங்களா? ஹோம் டெலிவரி சென்னையில நம்மளுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணலாம். அவுட்டர்ல போகும்போது தான் நம்மளுக்கு டெலிவரி சார்ஜஸ் வரும். நம்மளுக்கு நம்ம குவாலிட்டியான பப்பீஸ் வந்து நம்ம கிட்ட காக்கர் ஸ்பானியல் பப்பீஸ் நம்ம அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து மேல் வந்து 15,000 வரும், ஃபீமேல் வந்து 14,000 வரும். அதுல இருந்தும் பிரைஸ் டிஃபரெண்ட் பண்ணி தரலாம் சரிங்களா ஃபைனலா. ஸோ இதுல வந்து நம்ம கிட்ட வந்து கோல்டு கலர்ல ரெண்டு மேல் பப்பி இருக்கு, பிளாக்ல ஒரு மேல் மூணு ஃபீமேல் பப்பி இருக்கு. அதையும் இப்ப வீடியோல காட்டுகிறேன். பக்காவா கைட் பண்ணலாம் பிரதர். கண்டிப்பா பெஸ்டா பண்ணி தரலாம்.